திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் மேல்நிலைப் பள்ளியில் நான்கு ஆசிரியர்கள் பணியிட நீக்கம் மற்றும் பணிமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து காலாண்டு தேர்வை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆறினை அடுத்த சேவூர் கிராமத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு எப்படி பார்த்தோம்னா அரசு மேல்நிலைப்பள்ளி ஏழுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பயின்று வருகிறார். இனியும் கடந்த வாரம் பிளஸ் ஒன் மாணவர் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஆசிரியர் அவர்கள் கண்டித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பள்ளி வகுப்பு ஆசிரியர் மட்டுமல்லாமல் மற்ற வகுப்பு ஆசிரியரும் சேர்ந்து வகுப்பறையில் வைத்து அவனை தாக்கியதாக கூறப்படுது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மாணவன் அவர் பெற்றோரிடம் சென்று இதுபோல் ஆசிரியரிடம் போதைப்பொருள் பயன்படுத்த கூறி அடித்து தாக்கியுள்ளார் என்று சொன்னதன் அடிப்படையில் பெற்றோர்கள் வந்து ஆரணி கிராம காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து சம்பவம் இரண்டு ஆசிரியர்களை தற்காலிக பணியிட நீக்கம் செய்தோம், இரண்டு ஆசிரியர்கள் பணி மாற்றம் செய்தும் உத்தரவிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் இந்த வழக்கம் போது இந்த திங்கட்கிழமையான இன்று காலாண்டு முதல் தமிழ் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மாணவர் பள்ளிக்கு வந்த நிலையில் 500 மேற்பட்ட மாணவர்கள் காலாண்டு தேர்வையும் புறக்கணித்துவிட்டு நான்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்த கண்டித்தும் தற்காலிக பணியிட மாற்றம் செய்த கண்டித்தும் அதே நான்கு ஆசிரியர்கள் அதே போல இதே பள்ளியில் மீண்டும் பணியிட புத்துணர்வு பெற வேண்டும் என்று ஆறே புறவை சாலையில் சாலை ஈடுபட்டுள்ளனர். சுமார் 500 மேற்பட்ட மாணவர்கள் காலை சாலையிலிருந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தை சிந்தித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 30 மேற்பட்ட போலீசார் மற்றும் டிஓ ஆரணி வட்டார கல்வி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் எட்டப்படவில்லை. இதனால் பார்த்தோம்னால் போக்குவரத்து துண்டை பாதிப்படுத்தும் இல்லாமல் மாணவர் காலாண்டு தேர்வையும் புறக்கணித்து விட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.